சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் பாண்டவ தூத பெருமாள் இந்த கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான்கு அடுக்கு கொண்ட கோவில் ராஜகோபுரம் அழகாகவும் கிழக்கு திசை நோக்கியும் இருக்கும். இத்திருக்கோவில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவில் முதன் முதலில் செங்கற்களால் கட்டப்பட்டு பின்னர் 11ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் காலத்தில் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. பாண்டவ தூத பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள மிகவும் பழமையான பெருமாள் கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோவிலின் சுவர்களில் சில வரலாற்று சிறப்புமிக்க கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளன. இது பழங்காலத்தில் இந்த கோவிலுக்கு செய்யப்பட்ட நன்மைகள் பற்றிய தகவல்களை வழங்குகிறது. இத்திருத்தலத்தின் முக்கியமான அம்சங்கள் என்னவென்றால், பிரம்மாண்ட கிருஷ்ணரின் சிலை, அற்புதமான கட்டிடக்கலை மற்றும் வளமான வரலாற்று பாரம்பரியம். இத்திருக்கோவில் திராவிட கட்டிடக்கலை அமைப்பை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு குட்டி கதைங்க. மகாபாரதத்தில் தொடக்கத்தில் இருந்தே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பிரச்சனை இருந்து வந்தது. ஒரு கட்டத்தில் பாண்டவர்களை சூதாட அழைத்து அவர்களிடமிருந்த எல்லாவற்றையும் பறித்து கொண்டு 13 வருடம் வனவாசம் மேற்கொள்ளச் செய்தனர். வனவாசம் முடிந்து வந்ததும் பாண்டவர்கள் தங்கள் ஆட்சி செய்ய 5 ஊர்களை வாங்கி தரும்படி கிருஷ்ணரிடம் முறையிட்டனர். அப்படி 5 ஊர்களை தரவில்லை என்றால் 5 வீடுகளையாவது கேட்டு பெற்று வரும்படி கூறினர். பாண்டவர்கள் கேட்ட 5 வீடுகளை கூட கொடுக்கவில்லை என்றால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் போர் மூண்டுவிடும். இது தவிர்க்கும் பொருட்டு பாண்டவர்கள் சார்பில் கிருஷ்ண பகவான் கௌரவர்கள் வீட்டிற்கும் அஸ்தினபுரம் சபைக்கு தூதனாக சென்றார். கிருஷ்ணர்தான் பாண்டவர்களின் மிகப்பெரிய பலம் என்பதை அறிந்திருந்தான் துரியோதனன். இதனால் அவர்களுக்காக தூது வரும் கிருஷ்ணரை அவமதிக்க வேண்டும் என நினைத்தான். எனவே கண்ணன் தூது சென்றபோது அவர் அமர்வதற்காக போடப்பட்ட ஆசனத்தின் கீழே பூமியில் ஒரு பெரிய நிலவரையை உண்டாக்கி அதன் மீது பசுந்தலைகளை போட்டு மறைத்தான். கண்ணன் கீழே விழும்போது அவரை தாக்க மல்லர்களையும் நியமித்தான். கண்ணனும் அஸ்தினபுரம் சபைக்கு வந்தார். அவருக்காக அமைக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்தார். இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் சிறப்புகளையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இத்திருத்தலத்தில் ருக்மிணி தாயார் கிழக்கு திசையை நோக்கி தனிச்சன்னதியில் அருள் புரிகின்றார்.
பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் இந்த ஆலயமும் ஒன்று. இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒருவரான ரோகிணி தேவி கிருஷ்ண பகவானை வழிபட்டு சந்திரனை அடையும் பேறு பெற்றாள். சந்திரன் தனது 27 நட்சத்திர தேவியர்களில் முதலில் ஞான சக்திகளை கொண்ட ரோகிணியையும் அக்னி சக்திகளை கொண்ட கார்த்திகையும் மணந்த பிறகே ஏனைய நட்சத்திர தேவியர்களை மணந்தார். ரோகிணி தனக்கு ஞான சக்திகளையும் விஸ்வரூப தரிசனமும் கொடுத்த கிருஷ்ணனை இத்திருத்தலத்தில் சூட்சும வடிவில் தினமும் வழிபாடு செய்வதாக ஐதீகம். எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த கோவில் பல்லவர்களால் கட்டப்பட்டு பின் இடைக்கால சோழர்கள் மற்றும் விஜயநகர பேரரசால் விரிவாக்கம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இத்திருத்தலத்தின் மூலவரின் கருவறை விமானம் மிக பெரிய வடிவம் கொண்ட மூலவர் பாண்டவதூத பெருமாளுக்கு ஏற்றாற்போல மிகவும் பெரியதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இத்திருத்தலத்தில் பகவான் கிருஷ்ணர் 25 அடி உயரத்தில் மூலஸ்தானத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிப்பது வேறு எங்கும் காண முடியாத தனிச்சிறப்பு. இந்த ஆலயத்திற்கு அருளாளப் பெருமாள் என்ற ஆச்சாரியார் வந்திருந்தார். அப்போது அவர் ராமானுஜருடன் 18 நாட்கள் வாதம் செய்தார். பின்னர் ராமானுஜரை சரணடைந்தார். இவர் பல மகான்களுக்கு ஆச்சாரியாராக இருந்திருக்கின்றார். இத்திருக்கோவிலின் கருவறையின் முன் உள்ள முகமண்டபத்தில் உற்சவர்களின் சிலை மற்றும் ஆழ்வார்களின் சிலை உள்ளது. இதில் ரொம்பவே அரிதாக காணப்படும் ராமானுஜரின் சீடரான அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் சிலையும் உள்ளது. ரோகிணி நட்சத்திர நாட்களிலும் அஷ்டமி நாட்களிலும் இத்தலத்து சுவாமியை வணங்கி வழிபட்டால் அனைத்து வளமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இத்திருத்தலத்தில் மூலவர் கிருஷ்ணர் பத்ர விமானத்தின் கீழ் அருள் புரிவது தனிச்சிறப்பு. இத்தகைய அமைப்பை பார்ப்பது ரொம்பவே அபூர்வம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்தலத்திற்கு வந்து கிருஷ்ணனை தரிசித்து வந்தால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை. கிருஷ்ணர் இத்திருத்தலத்தில் தன் பாதங்களை பூமியில் அழுத்தி விஸ்வபாத யோக சக்திகளை கொண்டு அருளும் தலம். எனவே இங்கு அடிப்பிரதர்ஷனம் மற்றும் அங்க பிரதர்ஷனம் செய்பவர்களின் 72,000 அங்க நாடிகளும் துடிப்புடன் செயல்பட்டு சோதனைகளும் துன்பங்களும் விலகும் என்பது நம்பிக்கை. கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களுக்கு தூதுவராக சென்றதால் இத்திருத்தலத்தில் பாண்டவ தூதர் பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இங்குள்ள கல்வெட்டுகளில் தூதஹரி என்று குறிப்பிட்டுள்ளனர். இத்திருத்தலத்தில் உள்ள கோவிலின் குளத்திற்கு மற்றைய தீர்த்தம் என்று பெயர். இத்திருத்தலத்தில் சக்கரத்தாழ்வாருக்கு தனிச்சன்னதி அமைந்துள்ளது. திருதராஷ்டருக்கு கண் பார்வை அளித்து தனது பெரிய விஸ்வரூப தரிசனத்தை கிருஷ்ண பகவான் இத்திருத்தலத்தில் காட்டி அருள் புரிந்தார். இத்திருக்கோவிலில் பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அவற்றுள் மிகவும் முக்கியமானது தமிழ் மாதமான ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படும் கிருஷ்ண ஜெயந்தி. அது மட்டுமில்லாமல் கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரம் அன்று அருளாளப் பெருமாள் எம்பெருமனாரின் நினைவாக திருவிழா நடைபெறுகின்றது.
பெரும்பாலான கோவில்களில் மூலவருக்கு நான்கு அல்லது அதற்கு மேல் கைகள் இருக்கும். ஆனால் கிருஷ்ணர் மனித அவதாரமாக தோன்றியதால் இங்கு இரண்டு கைகள் மட்டுமே உள்ளன. இத்திருத்தலத்தில் கிருஷ்ணர் தனது வலது திருக்கரங்களில் காக்கும் வண்ணம் அபய முத்ராவையும், இடது திருக்கரங்களில் வரத்தை அருளும் வண்ணம் வரத முத்ராவையும் காட்டி அருள் புரிகின்றார். இந்த பிரம்மாண்ட கிருஷ்ணரும் அற்புதமான மூலவரின் கருவறை விமானமும் என்னை மிகவும் கவர்ந்தது என்பதே உண்மை. அந்த கதையில அஸ்தினாபுரம் சபைக்கு வந்த கண்ணன் அவருக்காக அமைக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்தார். அப்போது நிலவரி சரிந்து உள்ளே விழுந்தது. பகவான் கண்ணனும் உள்ளே விழுந்தார். அங்கே அவர் தாக்க வந்த மல்லர்களை அழித்து விஸ்வரூப தரிசனம் காட்டினார். பாரத யுத்தம் முடிந்த வெகு காலத்திற்கு பிறகு ஜனமேஜயர் என்ற மகாராஜா வைசம் பாயனார் என்ற ரிஷியிடம் பாரத கதை கேட்க வந்தார். அப்போது ராஜா கிருஷ்ணர் தூது சென்றபோது நிலவரையில் அமர்ந்த கோலத்தில் எடுத்த விஸ்வரூப தரிசனத்தை நானும் தரிசிக்க வேண்டும், அதற்கான வழிமுறையை கூறுங்கள் என ரிஷியிடம் வேண்டினார். ரிஷி கூறிய அறிவுரைகளின்படி இத்தல தீர்த்தத்தில் அமர்ந்து தவம் செய்த ஜனமேஜய மன்னனுக்காக பெருமாள் தன் பாரத கால தூதுகோலத்தை இத்தலத்தில் காட்டி அருளினார். ஆக மொத்தத்தில் விட்டு கொடுத்து செல்வது அனைவருக்கும் நல்லது. இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலை பதிவு பண்ணியிருக்கேன். மேலும் சில தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு கட்டாயமாக போயிட்டோம் வாங்க.